எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம் அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, குழந்தைகளே. இன்று நாம் பார்க்கவிருப்பது எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் ஞான வள்ளல் மூட்டை சுவாமியின் ஒரு அற்புதமான மகிமை பற்றிதான். இந்த மகிமையானது அவருடைய பிறப்பின் மகிமையானது, அவருடைய அவதாரத்தின் மகிமையானது, அது ஒரு பிரபஞ்ச ரகசியம். அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்வது என்றால் நாம் அவருடன் ஒன்ற வேண்டும். அந்த ஒன்றிய தன்மையிலே அவர் அவருடைய மர்ம தேசத்தின் பக்கங்களையெல்லாம் காண்பிப்பார். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. மாம்பழத்தின் சுவையை அனுபவிப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், மாம்பழம் எங்கிருந்து வந்தது, அது எப்படி வந்தது, எந்த மரத்திலிருந்து வந்தது என்பதை ஆராய்ச்சி செய்வதை விட அதெல்லாம் பிறகு வைத்துக் கொள்ளலாம். அவைகளெல்லாம் ஆராய்ச்சி செய்வதை விட அந்த மாம்பழத்தின் ருசியை அனுபவிக்கலாம் அல்லவா. அந்த மாம்பழத்தின் அந்த மாம்பழம் மூலமாக நமக்கு உள்ள நோய்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் அல்லவா. அந்த வகையில் நாம் அது 2012 வருஷங்க. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நீலம் புயல்னு ஒன்று வந்ததுங்க. அது வந்து தமிழ்நாட்டில் இடும்பன்மலை பக்கம் வந்து பாதித்த சில பாதிப்புகளை வந்து உலகம் அதிகம் உணரவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடும்பன்மலை வந்து நமது ஞான வள்ளலின் பிரவேச பகுதி என்பதை தவிர அந்த சமயத்தில் வேறு எந்த வகையிலும் அது முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை. அது அங்கே அது வந்து ஒரு வியாபார ஸ்தலமோ அல்லது வீடுகள் அதிகமாக உள்ள ஒரு ஸ்தலமோ அல்லது கடைகள் அதிகமாக உள்ள ஸ்தலமோ அந்த மாதிரி இல்லை. அதனால் அந்த இடும்பன்மலையில் அந்த ஏற்பட்ட சில பாதிப்புகள், அந்த நீலம் புயலால் ஏற்பட்ட சில பாதிப்புகள் வெளி உலகத்திற்கு அதிகம் தெரியவில்லை. அப்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை எனது நண்பர், அந்த புழல் அதிபர், புழல் தொழிலதிபர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா, அந்த புழலிலே உள்ள தொழிலதிபர், அவர் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் மூட்டை சுவாமியின் அருளால் இன்று புழல் மாநகரத்திலே ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கின்றார். சொன்னோம் இல்லையா, அவர் ஒரு அனுபவத்தை சொல்கிறாருங்க. இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் ஏற்கனவே சில பேர் கேள்விப்பட்டிருந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இது 2012 வருஷம் நடந்ததுங்கிறத யாரும் சொல்லலை. அது எப்போ நடந்தது, அதை பார்த்த சாட்சிகள்லாம் சொல்லுங்க. சாட்சியே வந்து நேரில் வரிக்கிறாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிங்க. அந்த தொழிலதிபர், அந்த புழல் தொழிலதிபரினுடைய நண்பர் சொல்கின்றார், 2012 வருஷங்க
ஒரு நாள் காலை நேரம் ஒரு 6 மணிக்கு மூட்டை பகவானின் சந்நிதியிலே என அந்த தொழிலதிபர் நண்பர் மற்றும் ஆண்களும் பெண்களுமாக ஒரு 10 15 பேர் மொத்தம் ஒரு 15 அல்லது 16 பேர் இருந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஞான வள்ளல் சொல்கிறாரு, சரி வாங்க நம்ம பாதயாத்திரை போகலாம்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போய் தான் வழக்கம் போல் அவர் தான் தண்ணி அவர் அவரோட கூட போனால் தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கேர் பண்ண மாட்டார், நம்மளும் அதே மாதிரியே இருக்கணுங்க. ஆனால் அவைகளெல்லாம் அப்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் ஒரு நிறைவான தெய்வ நிலையை நோக்கி நம்மை பின்னால் இழுத்துச் செல்லும். அந்த மாதிரி அனுபவித்த சாட்சிகள் தான் இதெல்லாம். அவரை நடைப்பயணம் பாதயாத்திரையை போகணும்னு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த இடும்பன் மலையை நெருங்கினோன்னு அந்த இடும்பன் மலையில் வந்து அவர் ஞானவளர் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் சில வீடுகள் ஒன்று ரெண்டு மூணு வீடுகள் இருக்குங்க. அங்கே வந்து உள்ள மக்கள் அங்கே உள்ள மக்களும் சரி, அது தவிர பல பகுதியிலிருந்து மக்கள் மூட்டை சுவாமி அங்கே வருவார் என்று உத்தேசித்து அங்கே கூடியிருப்பார்கள். அங்கே ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. அதை தவிர இவங்க ஒரு 20 பேர் போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 60 பேருங்க. 60 பேர் இருந்த அந்த ஞானவளையின் சந்நிதியிலே அப்படியே போயிட்டுருக்கப்ப திடீர்னு ஞானவளையில் பார்க்குறாருங்க. திடீர்னு அப்படியே எந்திரிச்சு போகிறாருங்க. எந்திரிச்சு போய் ஒரு கம்பி ஒன்று, ஒரு மின்சார கம்பி ஒன்று அப்படியே அந்த வாழைமர தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு மின்சார கம்பி ஒன்று நீளமாக இருக்குங்க. அதை வந்து தூக்க போகிறாருங்க. உடனே பக்கத்தில் இருந்தவங்க அந்த ஊருக்காரவங்க அந்த குடியிருந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சாமி சாமி தூக்காதீங்க சாமி, அது புயலில் பாதிச்சிருந்துருக்கு, கரண்ட்டு பாயுது, பெரிய பிரச்சனை ஆயிரு அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ கத்துறாங்க, இவருக்கு நல்லா காது கேட்குதுங்க ஞானவர்களுக்கு, ஆனால் எதையுமே கண்டுக்கலைங்க. அப்படி சர்வசாரம் எடுத்து அப்படி தூக்கி போட்டு போங்கடா போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு கத்துறவங்களை விரட்டுறாருங்க. உடனே அந்த பக்கத்தில் இருந்தார் பாருங்க, அதாவது இந்த புயல் தொழிலதிபர், அந்த புயல் தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு, அவர் போய் சரி நம்ம இன்னும் தள்ளி போடுவோம் அப்படின்ட்டு லேசாக இப்படி வைக்கிறாருங்க. ஃபுல்லாக வச்சுருந்தாருன்னா அவர் காலியாக இருப்பார், இப்படி லேசாக அப்படி வைக்கிறாருங்க. அப்படியே பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குதுங்க. உடனே அங்கே இருந்த கூடியிருந்த மக்களும் அந்த புழல் தொழிலதிபரும் அப்படியே ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா என்று பக்திபூர்வமாக கூவினர். அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. பாருங்க, அதாவது ஞான வள்ளல் அந்த இயற்கையின் தன்மையோடு தன்னுடைய தன்மையையும் ஒரு சேர ஒன்றிணைத்துக் கொள்கின்றார். அதாவது அணுவோடு அணுவாக சேர்ந்து கொள்கின்றார். அவர் உடல் என்ற ரீதியில் இல்லை, உடலில் உள்ள ஒவ்வொரு தனித்தனி அணுக்களும் சேர்ந்தால் ஒரு கூட்டமைப்பாக எப்படி இயங்கும், அந்த கூட்டமைப்பிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு ஒரு வித்தியாசமான நிலையிலே இயற்கையோடு ஒன்றி அந்த பிரம்மத்தோடு ஒன்றி நடப்பது எல்லாம் பிரம்மமே, பார்ப்பது எல்லாம் பிரம்மமே, தொடுவது எல்லாம் பிரம்மமே அப்படிங்கிற நிலையில் அவர் தொட்டதுனால அவருக்கு அந்த பிரம்மம் பிரம்மத்தோட பிரம்மம் சேர்ந்து ஒன்று செய்யலைங்க. ஆனால் நாமெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்றவர்கள், நாமெல்லாம் அந்த ஞான வள்ளலின் காரணமாக முன்னேறி கொண்டிருக்கின்றவர்கள், நாம் எடுத்த எடுப்பிலேயே நாம் அவ்வாறு செய்ய முடியாது. அந்த மாம்பழத்தின் சுவையை அனுபவித்தோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் அனுபவிப்போம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.